ஹாப்பி தீபாவளி. இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து தீபாவளி. எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தலை தீபாவளி. எங்களை மாதிரி உங்களை இருக்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து தலை தீபாவளி. அதனால எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு காலைல சீக்கிரமாக எந்திரிச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் வந்துட்டு என்னால் எந்திரிக்க முடியாததுனால அப்படியே பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. அப்புறம் டீ குடிச்சிட்டு எல்லாம் அதுக்கப்புறம் வந்து வேலை பார்த்துட்டேன். மாமாவும் சொன்னாங்க, நீ கிச்சன் வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ சாதனா, நான் வந்துட்டு தண்ணி குடிக்கிறத பாத்திரம் விளக்குறது அதெல்லாம் நீ வந்து செஞ்சு போடு, நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏன் என்னால் காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியல அப்படின்னா, பிரியங்கா வந்துட்டு நேற்று வந்து மருதாணி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு முத நாள் நைட்டே வச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கை காமிச்சிட்டே இருந்தா. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு. சரி, நம்மளும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பகலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பகலில் வைக்கலான்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போனால் தான் இது அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே லேட் ஆகிடுச்சு. சாயங்காலம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு மருதாணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நான் ரொம்ப நேரம்லாம் வைக்கல, நான் வைக்கல, மாமா தான் வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப நேரம்லாம் நான் வந்துட்டு வைக்கல, சும்மா ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் வச்சுருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். அதே போல் மாமாவும் வச்சுருக்காங்க, நான் அப்புறமா மாமா கை காட்டுறேன். ஏன்னா எனக்கு எல்லாம் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்து 10 மணிக்கு தான் மாமா வச்சுட்டாங்க. 10 மணிக்கு வச்சுட்டு ஒரு 11 மணிக்கெலாம் அவங்க எடுத்துட்டாங்க. அதனால் சரியாக எங்களுக்கு வந்து பெருசாக செவக்கலை, இவ்வளோ தூரம் செவந்திருக்கே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சிக்கன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். என்னன்னா அம்மா வந்துட்டு சொன்னாங்க, அம்மா வந்து அங்கே வந்து நிறையா செய்கிறாங்க மட்டன், அவங்களும் சிக்கன் செய்கிறாங்க, அப்புறம் தலைக்கறியெல்லாம் செய்கிறாங்க. அதனால வந்து நான் சொன்னேன், அம்மா வந்து என்னை அங்கே தான் வர சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம், கல்யாணம் ஆகிட்டதுனால நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்கிறேன். என்னென்னா சிக்கன் எடுத்திருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் கிரேவி பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வடை உருண்டை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். அதோட அது எனக்கு வந்து செவரட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் நான் செய்ய போகிறேன். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் வீடியோவை. நம்ம சிக்கனுக்கு வந்துட்டு மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் சாப்பாடு செய்யலை, காலைல இட்லி தான் செய்ய போகிறேன். சிக்கனுக்கு வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா எதையுமே நம்ம டேஸ்ட் பார்க்க மாட்டோம் இல்லையா சாமிக்குன்னு சொல்லும் போது. அதனால கொஞ்சமாக வச்சுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்குன்றதுனால கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி நம்ம வந்து லைட்டாக தெளித்து வச்சுக்கலாம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன், நான் தண்ணி கூட தெளிக்கல, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புக்கு வந்து வெங்காயத்தக்காளி கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நம்ம சிக்கன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சேர்த்தாச்சு, கொஞ்சமாக சோம்பு, அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். கூட்டியா மாமா, கூட்டியா? ஆ, வெங்காயம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் அதில் போட்டு நான் அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன்.
எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் வந்துட்டு கரண்ட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து இப்படி தான் கரண்ட்டு போய் போய் வருது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன வடை காட்டணும், உருண்டை காட்டணும், அதனால் கிரேவி குழம்புக்கு கொதிஞ்சிட்ருக்கு. சரி, நம்ம தேங்காய்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம்னா அடுத்தது வந்து நம்ம அடுத்த ஸ்டவ்வில் ஏதாவது செஞ்சிடலாம். கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கடகடன்னு வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து விட்டோம்னா டைமிங் வேறு இருக்காது, 10:30 செஞ்சிடணும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். கடலைப்பருப்பு வந்துட்டு வெந்துட்டுருக்கு உருண்டைக்காக. சிக்கனுக்கு அப்படியே தேங்காய் அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம். நான் எதுவும் சொல்ல வந்தேன், கடைசியில் வந்து எதுவும் சொல்லிகிட்ருக்கேன். இன்னொரு அடுப்பு இருக்கேன்னு ஞாபகத்துலேயே நான் வந்துட்டு சரி என்னது செவரட்டி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். கடைசியில் ரெண்டு அடுப்புலையுமே வச்சுருக்கேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, செவரட்டி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு கடலைப்பருப்பு வெந்துட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ண வந்துட்டேன். சுக்கா மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மாண்ணா. சிக்கன் சுக்கா தான் வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குட்டிங்களுக்காக கொஞ்சம் நம்ம சாப்பிட்டா அவங்களுக்கும் வேணுன்றதுக்காக அவங்களுக்கு அங்கே வெந்துட்டுருக்கு. மைதா மாவு வந்து கரைசி வச்சுட்டேன். கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து வெல்லம் போட்டு உருண்டை உருட்டி வைக்க போகிறேன். மாமா வந்து எனக்கு வெள்ளை தட்டி கொடுத்துட்டாங்க, அவங்களும் வேலையெல்லாம் முடிச்சிட்டாரு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். நாங்கள் வந்து ஏலக்காய் நிறையா சாப்பிட மாட்டோன்றதுனால நான் ஏலக்காய் போட்டு அரைக்கலை. இதில் வந்து நமக்கு வேணுங்கிற வெள்ளத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ துருவல். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அவசர அவசரமாக சேம் வீடியோ எடுக்கல. உருண்டைக்கெல்லாம் உருட்டி வச்சு எடுத்து வச்சுட்டேன். சரி, அதுக்குள்ளே வந்து நம்ம உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாம், ஏன்னா கரண்ட்டு போகிறனால அப்படின்ட்டு. உளுந்துக்கு நான் எல்லாமே வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்லி வெந்துட்டுருக்கு, குட்டிங்களுக்கு வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இதை முடிச்சுட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாமா வந்து கடலைப்பருப்பு உருண்டை உருட்டுறாங்க. நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியை நான் வந்து மிக்ஸி ஜார்ன்றதுனால கூட ஊற்றிட்டேன். கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சு. நம்ம போடுறது தானே வடை, நம்ம சாப்பிட தானே, அதனால நம்ம போண்டா போட்டுலான்ட்டு போண்டா போட போகிறேன். வடைய போண்டா வாய்க்கல. ஆமாம், அதனால எண்ணெய் வந்து காய வச்சிருக்கேன். வச்சுட்டு பார்ப்போம் போட்டா வருதான்னு. காயில தானம்மா இந்த ரிஸ்கை வந்து எப்பவும் இந்த ரஜினம்மா தான் செய்வாரு. சரி, நம்ம செஞ்சிடலான்னு பார்த்தேன். இந்த போண்டாவை நான் போட்டுறேன். முடிஞ்சிச்சு முடிஞ்சு, அவ்வளோதான். என்ன ஒரு ரவுண்டு போட்டேன் தான் முடிஞ்சிருக்கும். நம்பர் இந்த 2 ரூபாய்க்கு விற்பாங்களே அந்த மாதிரி போட்டு. நான் வடை இனி போண்டா. ஆஹா, தப்பா சொல்லிட்டேன். நான் போண்டா, நீங்க வடை. வடையும் இல்லை, இதுவும் போண்டா தான். சுளியும் சுளியும் உருண்டை. 2 ரூபா உருண்டை. நான் செய்த போண்டாவை காட்டாமல் நான் விட்டேன். நான் செய்த போண்டா இன்னும் கொஞ்சம் வந்து வெந்துட்டு இருக்கு. இப்போ இதை போட்டோம்னா நம்ம வந்து இட்லி கொப்பரையிலே வேற முட்டை வேற வேக வச்சு வச்சுருக்கேன். ஏன்னாம்மா நான் தனியாக தான் வேக போட்டிருப்பேன். மாமா வந்துட்டு இல்லை சாதனா ஏன் வேஸ்ட்டாக இன்னொரு தடவை செய்கிறேன்னு சொல்லிட்டு இட்லி கொப்பரையிலே போடுனால நான் வந்துட்டு இட்லி கொப்பரையிலே போட்டாச்சு. இப்போ இந்த போண்டா எடுத்துகிட்டு நான் ஒரு சுளியம் போட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு.
ஏன்னா அம்மாவும் செய்கிறாங்களா, நான் இங்கே வந்து பக்கத்து வீட்டில் வந்து கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து செய்கிறேன், அம்மாவுக்கு நாள் கொண்டுட்டு போயிருப்பேன். முடிஞ்சு சுளிய உருண்டையும் நான் போட்டு எடுத்துட்டேன். சுளிய உருண்டை போட்டு எங்கடா மைதாமாவில் அந்த அப்பம் போட முடியாமல் போயிருமோ அப்படின்னு பார்த்தேன். நல்ல வலிக்கு ரெண்டே ரெண்டு இதுக்காக இருந்துருச்சு, அதனால் அதை அப்படியே போட்டேன். இந்த சைடு வந்துட்டு மாமா வந்து படையல் போடுற படையலுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நான் வந்து காலையிலேயே வந்துட்டு சாமிக்கு பூவெலாம் அஷாச்சு அப்படியே எடுத்துக்கிட்டு மாமா போய் மாமாடி ஃபஸ்ட்டு சுழியம், அப்புறம் வடை, போண்டா, அப்புறம் செவரட்டி. அது மாமா அப்புறம் நான் செஞ்ச சிக்கன் சுக்கா. அவசரன்றதுனால கொஞ்சம் இது அடுத்த தடவை இன்னும் நல்லா செஞ்சோம். ஐ நோ அந்த தட்டில் என்ன மட்டும் நல்ல பீஸா வச்சு அவர் சாப்பிட்ற பீஸா இட்லி. அப்போ முட்டை எல்லா முட்டையும் வச்சிருமாம்மா? ஒரு முட்டை போட்டு ஜாமாம்மா. சாமி கேக்கு நம்ம தானே தின போகிறோம். ஐ அப்போ சாமி கேக்கிற எலும்பை மட்டும் எதுக்கு ரெண்டு எலும்பு வச்ச? அப்புறம் அழகாக பண்ணம்மா. அவ்வளோதான் பண்ணிருக்கா டோனே? எங்கள் வீட்டு டோனிக்கு வந்து ரொம்ப பயம் அந்த வெடி சவுண்ட்னால. டிம்கி அடித்து உள்ளே ஓடியாந்துருது, ஆனால் என்னை பார்த்து நான் ஓடி போயிருது. இருங்க நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு, அதை எடுத்து ஊற்றிடாதுங்கம்மா. அப்புறம் சிக்கன் குழம்பு பாருங்களேன், நானே குழம்பு வச்சுட்டுக்கேன். நீ அரைக்கியான இல்ல சட்னி அரைக்கல. அப்படி நாம அரைக்கல எலும்பு அம்மா கறி போட்டமாமா. அம்மா கறி போட்டனும். ஆ உதும் உதும் மாமா வரே இரு நல்ல கறியா தேடி. போடுது இலையில, போடுது இலையில. அப்படிதான் நல்லா இருக்கும் இட்லிக்கு அப்படி சொல்லி மனசை தேடிக்கிறோம்மா. ஆமான்னு சொல்லி ஓகே. ஆ இப்போ நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். வெடி வெடிக்கிறாங்க வெளியில் சவுண்டு. காலையிலேருந்து இங்கே டோனி ஒண்டிகிட்டு கிடக்காங்க. ஏய் என்ன பண்ணுற? அப்படியே எனக்கு வந்து பயப்படுற மாதிரி பார்க்குது, ஆனால் பயப்படல. இப்போ எங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சாச்சு. நாங்க வந்து பசி எடுக்கவும் வீடியோ எடுக்காம நாங்க வாட் சாப்பிட்டு இருக்கோம். காக்காய்க்கும் வந்து சாப்பாடு வச்சிட்டோம். நாங்கள் எப்போவும் டெய்லியும் வந்து எள் சாதம் வைக்கிறது போல் அதையும் வச்சுட்டு சாமி கும்பிட்ட சாப்பாடு வடை உருண்டை எல்லாமே வச்சாச்சு. மாமா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ரொம்ப பசியாக இருக்கு. ஆ ஆமாம். இதில் ஒன்று என்னென்னா, மாமாவுக்கு புது ட்ரெஸ் எடுத்திருக்கோம், ஆனால் நான் போடக்கூடாதுன்னு அவரும் வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் இன்றைக்கி வந்து பழைய ட்ரெஸ் தான் அவருக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டு கிளம்பிடுவோம். நீங்களே எப்படி இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடுங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.